₹3 முழு திருப்தி. பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ₹3 சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். பொதுவா பொம்பளை பசங்க கிடுகிடுன்னு வளர்ந்துடுவாங்க. இந்த விஷயத்துல சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா அனிகா தாங்க. என்னை அறிந்தால் படத்துல அஜித்துக்கு பொண்ணா வருவாங்கல்ல, அவங்க தான் அனிகா. அந்த படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. எல்லாரோட மனசுலயும் அஜித்தோட பொண்ணாவே ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க நம்ம அனிகா. என்னை அறிந்தாலுக்கு அப்புறமா விஸ்வாசம் படம், அதுக்கப்புறமா கௌதம் மேனனோட குயின் வெப் சீரீஸ்லயும் ஜெயலலிதாவோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க அனிகா. அதுல தன்னோட சிறந்த நடிப்பையும் அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. இவங்களோட சொந்த ஊரு கேரளா தாங்க. முதல் படம் மலையாளத்துல கதை தொடரணும். அதுல நடிக்கும் போது இவங்களுக்கு வயசு 6. 6 வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்ச நம்ம அனிகா 5 சுந்தரிகள்ன்ற மலையாள படத்துக்காக கேரளா பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாங்க. அப்போ 2013 வருஷம். இவ்வளவு சின்ன வயசுல அவார்ட் எல்லாம் வாங்கின நம்ம அனிகா இப்போ ஹீரோயினாக ரெடியா ஆயிட்டாங்க. அவங்களோட ரீசென்ட் டைம்ல நடத்தின போட்டோஷூட்ல இருந்து நாம இதை புரிஞ்சுக்கலாம். சின்ன பொண்ணா பார்த்த நம்ம அனிகா சாரியில உண்மையாவே ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. தமிழ் சினிமா அவங்கள ஹீரோயினா ஏத்துக்குமா அப்படின்றத நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும். பட் அனிகாக்கு அவள் கிளித் சார்பா வாழ்த்துக்கள். அனிகா பிறந்த வருஷம் 2004. சோ கணக்கு பார்த்தா இப்போ உங்களுக்கு வயசு 16. 16 வயசுல அனிகா ஹீரோயினாக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் ரெடியா அவங்களை ஹீரோயினா ஏத்துக்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ₹3 முழு திருப்தி. பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ₹3 சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர்.